டு அவர் சேனல் லாங்கன் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு படம். இது வந்து ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை. ஏன்னா வந்து இந்த படம் வந்து இருந்துச்சு டீசர் வரும்போது. ஸோ படம் பேருமே செம்மையா இருக்கு. ஸோ படம் பேர் என்னது அப்படின்னா ஆக்சுவலாக படப்பேர் வந்து ஒரு பாம்பு ரிலேட் பண்ணி இருந்துச்சு. படப்பேர் வந்து கோப்ரா. இதில் யார் இருக்கானா விக்ரம் சார் இருந்தாங்க. அவங்க ஆக்டிங் தான் எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் அவங்க தான் இருக்காங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து அஜய் சார். அண்ட் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ இதுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன டீசர் பார்த்துருக்கோம் நம்ம. அதில் நிறைய கேரக்டர் இருந்துச்சு. விக்ரம் சார் டீசருமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு சாங் வந்துருந்துச்சு. இப்போ இது வேறு சாங். ஸோ இது ரிக்வெஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அதீரா. ஏன்னா நாங்கள் வந்து அதை கரெக்டாக டைமில் பண்ணல. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் நிறையா வந்துச்சு. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்போம். அதனால தான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த பாட்டு தான் நீங்கள் பார்ப்போம். ஸோ சாங் பேர் வந்து அதீரா. ஸோ ஆக்சுவலாக இந்த பாட்டெல்லாம் நிறைய இது வந்து டீலே ஆகிற காரணம் என்னன்னா சோனி மியூசிக். ஸோ சோனி மியூசிக்கை பாட்டு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். பட் இப்போ கூட அந்த டிப்பம் டப்பம்னு கேஆர்கேலேருந்து ஒரு பாட்டு இருக்குது காத்து வாக்கில் பண்ணி வச்சிருக்கோம். பட் அது பிளாக்ல இருக்காது. அதனால இந்த பாட்டுமே பிளாக் ஆச்சுன்னா அது வெயிட் பண்ணும். ஏன்னா எங்களுக்கு தெரியலையான்னு. ஸோ அது அப்படிதான் பிளாக் ஆகி ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பாட்டுலாம் டிலே. அதனால நீங்கள் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து லைக்னா ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்க முடியுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு புலி
ஸோ சிங்கர் பேர் வந்து வாகு மலன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, அவங்க வாய்ஸ் செம்மையாக இருக்குது கேட்குறது அந்த மெடி வாய்ஸ். அப்புறம் ரேப் போர்ஷனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்குமே வேற லெவல் இருந்துச்சு. அந்த கூப்பிட அந்த டாபிக் நம்ம பார்த்தாலே அது வந்து என்ன சொல்றது, பாம்பு அதே மாதிரி ரொம்ப கடினமான பாம்பு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி இவங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க சார். ஸோ நிறைய ரோல் பண்ண மாதிரி இருக்கு, வயசான ரோல் அப்புறம் கருப்பா அப்படி இப்படி நிறைய ரோல் இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஸோ இது ஆல்ரெடி டீசர்ல பார்த்துருக்கோம், செம்மையாக இருக்கும். இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போன வருஷத்துல இருந்து, பட் தெரியல டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ இனியாவது இந்த வருஷம் கண்டிப்பாக அதில் நிறைய ஒர்க் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு விஷுவல்ஸ்லேயுமே காமிச்சது சூப்பராக காமிச்சிருந்தாங்க விஷுவல்ஸ். அப்புறம் நிறைய மேக்ஸ் சம்மந்தப்பட்ட லிரிக்ஸ் ஃபுல்லாகவே அந்த மேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ அந்த மாதிரி இதாக தான் இருக்கு. ஸோ எப்போவுமே விக்ரம் சார் வந்து கேரக்டர்ஸ் வந்து அவங்க எப்போவுமே நடித்தா கமலஹாசன் சார் எப்படி அதே மாதிரி இவங்களுமே ஆக்டிங்கில் பிச்சு உதறிடுவாங்க. ஸோ இப்போ இது இவ்வளோ கேரக்டர் இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே ஒரு கதை ஒரு டெப்த் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்போ ட்ரெய்லர் வரப்போகுது தெரியல. இந்த பாட்டு வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அதான் கண்டினியூஸாக அந்த பாட்டுக்கு ரெண்டு மூணு நாலு கமெண்ட்டும் வந்துருந்துச்சு, அதிரா சாங் பண்ணுங்க கோபுரால இருந்து. ஸோ அப்போவுமே நாங்கள் யோசிச்சதும் இது பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு. ஆனால் இது பிளாக் ஆகுச்சுன்னா இன்னும் லேட் ஆகலாம். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு பாட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்.